வணக்கம் ஹிந்து உறவுகளே. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே? சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறார். பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை வதைக்கிறாய் அப்படிங்கிற பட்டுக்கோட்டையார் பாடலை நினைவுபடுத்திட்டு இந்த வீடியோ நான் போடுறேன். என்ன காரணத்துக்காக இந்த பாடல்னா, இந்துக்களோட ஒற்றுமை பலம் கந்த சஷ்டிக்கு அப்புறம், கந்த சஷ்டி கவச பிரச்சனைக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த தீயர் முன்னேற்ற கழகம் வேலை எடுத்தாங்க. ஏ, உங்கள் விஷயம்லாம் எங்களுக்கு தெரியும்டா, வேலை எடுத்தேன் பிரயோஜனம் இல்லை நம்ம சொன்னதுக்கப்புறம் இப்போ என்னென்ன கூத்து அடிச்சிட்ருக்காங்கங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்ல வர்றேன். எங்கள் ஊரில் இப்போது வேட்பாளராக நிற்கிற ஒரு பெண், திமுக சார்பில் நிற்கிறாங்க. அவங்களும் அவங்க கணவரும் இந்த திராவிடர் கழகத்துக்காரங்க வந்து தாலி அறுப்பு போராட்டம் நடத்துகிறப்போ இவங்க தாலியை அவங்க அத்து தூக்கி போட்டார். அந்த மனிதர், திராவிடர் கழக பரம்பரையில் வந்த மனிதர், எங்கள் ஊரில் பிரசித்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வேட்புமனு தாக்கிறதுக்கு முன்னாடி, நான் ஹிந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன காரணத்துக்காக அவங்க ஹிந்து ஹிந்துன்னு வேஷம் போடுறாங்க? பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை வதைக்கிறார். பக்தர் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? பசுத்தோல் போர்த்திய புலிக்கரைகள் மாதிரி தான் இருக்குது இந்த நிலவரம். இந்த லெவல் எங்கே போகும் அப்படின்னா, அடுத்த கட்டம், அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், முன்னாள் அதிமுக மந்திரி, இன்னால் கரூர் தொகுதி வேட்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களோட பேச்சு ரொம்ப அருமையான பேச்சுங்க. சொல்கிறார், 11 மணிக்கு முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கிட்டார்னா 11 ஆளுக்கு நீங்களே வண்டியோட ஆற்று மண்ணில் அள்ளு போகலாம். அதே இங்கே ஸ்டாலின் வந்து அவரோட தேர்தல் இருக்கிற சொல்கிறார், கனிம வளத்துக்கிட்டு தனியாக ஒரு அமைச்சகம் அமைக்கப்படும். இப்போ கனிம வளத்துக்காக அமைச்சகம் அமைச்சு திருடலாம், அல்லது கனிம வளத்தை மாட்டு வண்டியில் போய் கொள்ளையடிக்கலாம், நாங்கள் அதுக்கும் தயார் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவரோட எண்ணம் எதாக இருக்குது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடாவடித்தனம் பண்ணுவோம், மணல் அள்ளுவோம், மணல் அள்ளிட்டு அதை வந்து விற்போம், திருடுவோம், மணல் திருடுவோம். அது எந்த லெவலுக்கு வேணாலும் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உதாரணங்கள். இவங்க திராவிடர் கழகத்துக்காரங்க, இவங்க ஆஞ்சநேயர் கோயிலை எதிர்க்கிறவங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு முன்னாடி போய் நின்று ஏஏ பிரார்த்தனை பண்ணணும். இப்படியாவது ஏதாவது பண்ணி நான் வந்து ஆட்சிக்கு வரணும், நான் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கணும், திருடணும், மணல் திருடணும், கனிம வளத்தை கொள்ளையடிக்கணும். நல்ல எண்ணங்கள்ங்க மக்களே, ரொம்ப உஷார். பட்டுக்கோட்டையார் பாடல் அப்பப்போ நினைவுபடுத்திகிட்டே இருங்க, சரியா? நீங்கள் என்ன இந்த வாட்டியும் ஏமாந்து அவங்க வந்து அடி பரவாயில்ல திருந்திட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பாலுக்காவல் பூனையை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க மக்களே. தேர்தல் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? என்ன நடந்துட்டுருக்கு, என்ன அவங்க வந்து எந்த அளவுக்கெல்லாம் வந்து என்னெல்லாம் குட்டிகள் நடிக்கிறான் நம்ம ஆள். மோடி சொன்ன திட்டங்களை காப்பி அடித்து அப்பட்டமாக அப்படியே அதே காப்பி கொடுக்குறோம். கேட்டால் கான்கிரீட் உடையே இப்போ நம்மளால் கட்டித்தராமல் இருக்கிறோமா? எவ்வளோ மக்கள் பயன்பெற்றுருக்காங்கங்கிறது எங்கள் ஊர்லேயே வந்து வெளிப்படையாக நிதர்சனம். ஒரு நேற்றுக்கு ஒரு 7 சொன்னார், மோடி வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வீடு வந்துச்சு. இது திட்டங்கள்லாம் வந்து நல்ல திட்டங்கள் நம்ம சொல்கிறோம், இவங்க இனிமேல் செஞ்சு தர்றாங்களாம். எப்படிங்க, எப்படி இவங்களால் முடியும்? இப்போ இவங்களோட தேர்தல் அறிக்கையின் பிரகாரம் ஏதாவது செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கவனம் மக்களே, கவனமாக ஓட்டு போடுங்க. இவங்களெல்லாம் நம்பி நம்ம களத்தில் இறங்கினா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், அது நிதர்சனமான உண்மை. இப்போ இருக்கிற நிலைமையில்
நம்ம ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உன் மனசாட்சியை தொட்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருக்கு ஓட்டு போட்டால் நாடு நல்லாயிருக்கும் நம்ம வீடு நமக்கு சொந்தமாக இருக்கும்னு யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. ரெண்டாவது இந்த கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் வந்து என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து என்னென்னா ஓட்டு போடாமல் இருக்காதிங்க. ஓட்டு நீங்கள் போடுறதுனால நல்ல ஆட்சிகள் தேர்ந்தெடுக்கப்படலாம். இது அந்த ஊரில் எவன் நல்லவங்கிறத பார்த்து ஓட்டு போடுங்க. அதாவது கட்சி சார்பாக இல்லாட்டி கூட நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக உங்களோட ஜனநாயக கடமையை அன்றைக்கி போய் செய்ய வேண்டியது உங்களோட உரிமை. அது மறுக்காதீங்க. க்யூவில் நிற்கிறதுக்கு ஒரு சினிமா தேட்டரில் போயிட்டு ரஜினிகாந்த் படம் விஜய் படம் அஜித் படத்துக்கு க்யூவில் நிற்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி அது இது ஒரு ஒரு நல்ல ஆட்சிக்கான வழிகாட்டுதல். இதை செய்யாமல் இருக்காதிங்கன்னு கேட்டுக்கிறேன். யோசனை பண்ணி நமக்கு ஒரு ஆள் இந்த ஆள் வர்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட். காசு யார்கிட்டையும் வாங்காதீங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது முட்டாள்தனமான ஒரு செயல். காசு கொடுக்க வந்தால் திருப்பி அடிங்க. நம்ம காசு உங்கள்கிட்ட உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறான்னா உங்கள்கிட்ட வந்து 10,000 ரூபா 55 லட்சம் ரூபா பிடுங்க போகிறான்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வாட்டி நல்ல ஆளுமையை நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நலன் படி பயக்கிற மாதிரி ஆட்சியை தேர்ந்தெடுங்கன்னு தாழ்மையை கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். தயவுசெய்து இந்த நான் சொன்ன முதல்ல சொன்ன பட்டுக்கோட்டையார் பாடலை நினைவுபடுத்திக்கிங்க. இவங்க பக்தர்கள் போல் பகல் வேஷம் போடுறவங்க. இவங்க மாதிரி ஒரு அறிவியலுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா நாடு உண்மையாக சொல்கிறேன் ஒரு மோசமான சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்படுங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. ஜெய்ஹிந்த்.